வண்டலூர் உயிரியல் பூங்காவிற்கு வரும் சுற்றுலா பயணிகளின் தண்ணீர் பாட்டிலில் ஒட்டப்படும் ஸ்டிக்கரில் முறைகேடு. வண்டலூர் உயிரியல் பூங்காவில் 1200க்கும் மேற்பட்ட பறவைகள் விலங்குகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. பூங்காவிற்கு வரும் சுற்றுலா பயணிகள் தாங்கள் கொண்டு வரும் தண்ணீர் பாட்டில் பிளாஸ்டிக் பாட்டில்களை பூங்கா வளாகத்தில் வீசி செல்வது நீடித்து வந்தது. இதனால் விலங்குகள் பறவைகள் பாதிக்கும் நிலை இருந்து வந்தது. இதனை அடுத்து இதனை தடுக்கும் வகையில் பூங்காவிற்குள் வரும் சுற்றுலா பயணிகள் தண்ணீர் பாட்டில்களை கொண்டு செல்லும் போது திரும்ப பெறும் வகையில் ₹10 டெபாசிட்டாக செலுத்திவிட்டு திரும்பி செல்லும் போது தண்ணீர் பாட்டிலை கொடுத்து பணத்தை பெறும் புதிய திட்டம் கடந்த 5ஆம் தேதி அறிமுகப்படுத்தப்பட்டது. இதற்காக தண்ணீர் பாட்டிலில் பிரத்யோக ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டது. அதன்படி சுற்றுலா பயணிகள் கொண்டு வரும் தண்ணீர் பாட்டிலில் ₹10 ஸ்டிக்கர் ஒட்டப்பட்ட நிலையில் மாலை வெளியே வரும்போது ₹10 ஸ்டிக்கர் தண்ணீர் பாட்டிலை டிக்கெட் கவுண்டரில் கொடுத்து ₹10 பணத்தை திரும்ப தருமாறு வாடிக்கையாளர் கேட்டபோது ஆட்கள் இல்லை என கூறி பணத்தை தராமல் ஏமாற்றி வருவதாக சுற்றுலா பயணிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். அது மட்டுமில்லாமல் ₹10 திரும்ப தராததால் பூங்காவில் வைத்துள்ள குப்பை தொட்டியில் சுற்றுலா பயணிகள் தூக்கி வீசிவிட்டு செல்லும் நிலை நீடித்து வருகிறது. பல சுற்றுலா பயணிகள் ₹10 ஒட்டப்பட்ட தண்ணீர் கேட்டுடன் வெளியேறும் போது நிலை நீடித்து வருவதை பார்க்க முடிகிறது. எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்று சுற்றுலா பயணிகள் கோரிக்கை வைத்துள்ளனர்.